இன்னும் மச்சு பாக்குறியா? நானும் செய்யல, எல்லாம் இவர் தான். எனக்கு தெரியாது. ஏன் மரமா நிக்கிற பையனுங்களை பார்த்து நடந்துக்கு சொல்லுப்பா. இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சின்ன பொண்ணை ஸ்பாயில் பண்ணி தூக்கல தொங்க விட்டுருக்கானுங்க. நல்லவேளை சாட்சி இல்லாம போச்சு. எங்கிட்ட கேஸ் வந்ததால தப்பிச்சது. தப்பி தவறி மேலதிகாரிட்ட போயிருந்தது. இவனுங்க பாட அதோ கதி தான். உன் பெருமை போதும், பேசாம சாப்பிடு. நீ இந்த ஊர்ல டிஎஸ்பியா இருக்கிற வரைக்கும் எனக்கோ இல்ல என் பையனுக்கோ இல்ல அவனுக்கு பிறக்க போற குழந்தைக்கோ எந்த ஆபத்தும் வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னையா ஆபத்துன்னு ஏதாவது வந்துச்சுன்னா அது உங்க பதவிக்கு தான். அப்படியே மேலிடத்துக்கு தான் போகட்டுமே. என்ன என்னையா பண்ண முடியும்? நான் பக்கத்துல அரசியலே வச்சிருக்கேன். எனக்கு இந்த முகஸ்துதி எல்லாம் பிடிக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. ரைட்ல சட்டமும் லெப்ட்ல அரசியலும் இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல ஒருத்தனும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. அதுக்காக ஆயுசு பூரா நாம ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துட்டா போதுமா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆக வேண்டாமா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா புரியல. பட்டணத்துல படிக்கிற உங்க பொண்ண ஏன் பையனுக்கு கட்டி வச்சிருங்க? நாம ஒரே குடும்பமா ஆயிடலாம். துத்தரி, இப்பதான் உன் பையனை என் பையனை சேர்ந்து ஒரு சின்ன பொண்ணை ஸ்பாயில் பண்ணி தூக்குல தொங்க விட்டுட்டு வந்திருக்கதா சொல்றாரு. இந்த லட்சணத்துல உன் பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கணுமா? இந்த பாரியா, ஃப்ரெண்ட்ஷிப் வேற, ரிலேஷன்ஷிப் வேற. என் பொண்ணுக்கு மாப்பிள்ளன்னு ஒருத்தன் இருந்தா அது அமெரிக்காவில் படிக்கிற இவருடைய பையன் தான். ஆமா, ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர். ஒரு பயிர் ஆயிரம் காலம் இருந்துச்சுன்னா நாரிடும். வாய முடியா. தம்பி எப்ப திரும்பி வரா? இப்பதானே பைலட் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்கான். வரத்துக்கு ஒரு வருஷம் ஆகலாம். ஆமா, உன் பொண்ணு எப்படி படிக்கிறா? ரொம்ப பிரமாதமா படிக்கிறா. என்ன ஒண்ணு, இங்க இருக்கிறப்போ நாம செய்யற சின்ன சின்ன தப்பெல்லாம் கண்டிச்சுட்டே இருப்பா. இப்ப பட்டணத்துல படிக்கிறா, என்ன பண்றாளோ? இங்க
என்னமா லட்சுமி, எங்க போறவட்ட? ஒண்ணில அப்பாவ பத்தி எவ்வளவு வருஷம் ஆச்சு, அதனால நான் ஊருக்கு போறேன். அம்மாடி, உங்க அப்பா நீ அந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு தான் சின்ன வயசுலயே உன்னை இங்க கொண்டு வந்து விட்டாரு. என்ன அத்த, என் படிப்பு தான் முடிஞ்சு போச்சுல, அப்ப நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? அப்பாவை பார்க்க ஊருக்கு போறேன். இத பாருமா, நீ அந்த ஊருக்கு வரக்கூடாதுன்னு அவர் சொன்னார்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குமா? ஏ அத்த, அப்பாவை ஒரு பொண்ணு பாக்காம இருக்கிறதுக்கு கூட காரணம் இருக்குமா? நீங்க வேற என்னவோமா, நீ உங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதி போட்டு பதில் வந்ததுக்கு அப்புறம் ஊருக்கு போறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நோ நோ, அப்பா முன்னால போய் திடீர்னு நின்னாதான் ஒரு த்ரில்லே இருக்கும். அதனால இப்ப நான் ட்ரெயின்ல போறேன். ரஜினி படம் புதுசா ரிலீஸ் ஆயிருக்கு, பக்கத்து வீட்டு மாமி எல்லாம் படம் பார்க்க போயிருக்கா, நான் மட்டும் போலன்னு என்ன மதிப்பாளோ? இவ்வளவுதானா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் படம் எடுக்க போறான், அதுல நான் தான் ஹீரோ. உங்க பேரு விஜய் தானே? அதான் பேஜ பார்த்தாலே தெரியுது. உங்க அம்மா பேரு மீனாட்சி தானே? ஆமா. உங்க அப்பா பேரு சண்முகம், இந்த லாரில ஓட்டிட்டு இருந்தாரே அவர் தானே? என்னங்க என்ன இப்பதானே பாத்தீங்க, அதுக்குள்ள விஷயத்துல புட்டு புட்டு வைக்கிறீங்க. என்ன நீங்க ஜோசியம் பாக்குறவங்க தானே? எத்தனை நாளைக்கு இப்படியே டாக்ஸி டிரைவரா இருக்குது? தங்கச்சிங்களா எப்பங்க கல்யாணம் ஆகும்? எனக்கு எப்பங்க? தூ தூ கண்ணாடி மாட்டிக்கிட்டு நல்லா சொல்லுங்க. என்னங்க வண்டி விட்டு இறங்கிட்டீங்க? முன்னாடி ஏறப்பா, நீ எங்க வேணா ஏறலாம், ஏறுங்க ஏறுங்க. சொல்லுங்க. விஜய் ஐயோ, கொஞ்சம் மெதுவா ஓட்டுங்க. ஐயோ, ஏன் இப்படி வண்டி வேகமா ஓட்டுறீங்க விஜய்? கொஞ்சம் ஸ்லோவா போக, எனக்கு பயமா இருக்கு விஜய், ப்ளீஸ். விஜய் விஜய், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க ப்ளீஸ்? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஐயோ விஜய், வாங்கி அதுக்குள்ள காச வச்சு நல்லா சுத்தி கயிறு போட்டு கட்டி இந்த ஓட்டக்குள்ளதான் போட்டேன். இந்த பெட்டிக்குள்ளயா? யோ புண்ணாக்கு, உனக்கு மண்டையில முடிதான் இல்லன்னு பார்த்தா முளையும்ல இல்லாம இருக்கு. இந்த பாரியா, லெட்டரை தான் இந்த பெட்டிக்குள்ள போடணும், மணி ஆர்டர் எங்ககிட்ட தான் கொடுக்கணும். எங்கிட்ட